ரொம்ப நேரம் ட்ராவல், அதனால அப்படியே சைடில் எங்கேயாவது கடற்குமான்னு பார்க்கும்பொழுது பைபாஸில் ரோட்டில் மெயின் ரோட்டில் கரெக்டாக ஒரு கடை இருந்தது. மேக்ஸிமம் எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து அதனால் போகுது. அந்த கடையிலேருந்து டிஃப்ரெண்டாக ஒன்று எடுத்துருப்பாங்க, நல்லது நடக்கும். நீங்கள் நிறைய இடத்துல நிறைய பேர் அந்த கடையை பார்த்துருக்கான். அப்படி நேராக லெஃப்டில் பைக் ஒதுக்கியாச்சு. இப்போ நம்ம அந்த கடைக்கில் தான் இப்போ நம்ம போகிறோம். நிறையா காசு பைக்ஸ் உள்ளவங்க எல்லாருமே வந்து அதில் வந்து நிறைய காலை டிஃபன் இருந்தது, டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே உண்டு. நேராக நம்ம வந்து அது உள்ளே போய், அதாவது ரொம்ப பெருசாலலாம் ஒன்று சாப்பிட்றதா இல்லை, சும்மா லைட்டாக ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே போனோம். ரொம்ப தான் சேஸ் டேபிள்ஸ் இருக்காங்க, ஒரு 4 டேபிள்ஸ் தான் இருக்கும். அதாவது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வேர்டு எழுதி கொடுப்போம். அதில் ஈக அப்படியே லைட்டாக வாங்கி டோக்கன் வாங்கணும். அதில் நிறையா வடை அந்த மாதிரிலாம் போனாலும் போட்டு வச்சுருந்தாங்க. பேக்கெட்லேயும் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, பேக்கெட்லேயும் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. டீ குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு நிறையா நிறையா போட்டு சூடாக வச்சுருந்தாங்க. அப்பப்போ சூடாக வந்துகிட்டே தான் இருந்தது. அது எல்லா டீ கடையிலும் உள்ளது தான், வழக்கமாக வடை போண்டா வச்சு தான். ஆனால் டிஃப்ரெண்டாக சில ஐட்டங்கள் இருந்துச்சு. எனக்கு அரைச்சி நிற்பாங்க பால்கோவா, தேங்காய் பால் இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. நிறைய வந்து சின்ன சின்ன பாக்ஸ், அதாவது சின்ன சின்ன டப்பாவில் வந்து நிறைய பண்ணங்கள் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதனால் நம்ம ஊர்களிலேயே உள்ளூர் கடைகளெல்லாம் வாங்குவோம். ஆனால் முன்னாடி அதெல்லாம் பெரிய விஷயமாக இருந்தது. ஆரஞ்சு இல்லை, அப்புறம் வந்து ஒரு கயிறு வச்சு ஒரு சுத்திர மாதிரி ஒரு மிட்டாய் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து சீனியாக இருக்கும் ஒரு மிட்டாய் ஜெல்லி மாதிரி, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சாதாரண நம்ம ஊர் கடைகளில் வாங்க முடியாது தான். பொறி உருண்டை அது எல்லாத்தையுமே வந்து அது டப்பாவில் கடைச்சி வச்சு அதில் 30 ரூபா 40 ரூபான்னு அதில் போட்டு சாதாரண ஒரு பொறி உருவா அதெல்லாம் 10 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். ஆனால் பேக்கெட்டு அது வாங்குகிற இடம் அதை பொறுத்து அதோடய ரேட்டு ரொம்ப ஹையாக இருந்தது. கருப்பட்டி அல்வா இந்த கிடைக்காது, வேறு தான் கிடைக்காது, வேறு தான் கிடைக்காது. அது எவ்வளோ பெருசாக